எட்டாவது அனுவாகம். சைஷானந்தஸ்ய மீமாகும் சாபவதி யுவாஸ்யாத் சாது யுவாத்யாயகஹ. आशिष्टो दृढिष्टो बलिष्ठः तस्येयं पृथिवी सर्वा वित्तस्य पूर्णा स्यात्. स एको मानुष आनन्दः ते ये शतं मानुष आनन्दाः. स एको मनुष्यगन्धर्वाणामानन्दः श्रोत्रियस्य चाकामः तस्य ते ये शतं मनुष्यगन्धर्वाणामानन्दाः. स एको देवगन्धर्वाणामानन्दः श्रोत्रियस्य चाकामः तस्य ते ये शतं देवगन्धर्वाणामानन्दाः. स एकः पितॄणां चिरलोकलोकानामानन्दः श्रोत्रियस्य चाकामः तस्य ते ये शतं पितॄणां चिरलोकलोकानामानन्दाः. स एक आजानजानां देवानामानन्दः श्रोत्रियस्य चाकामः तस्य ते ये शतमाजानजानां देवानामानन्दाः. स एकः कर्मदेवानां देवानामानन्दः ये कर्मणा देवानपि यन्ति श्रोत्रियस्य चाकामः तस्य ते ये शतं कर्मदेवानां देवानामानन्दाः.
एको देवानामानन्दः श्रोत्रियस्य च कामकतस्य ते ये शतं देवानामानन्दाः स एक इन्द्रस्यानन्दः श्रोत्रियस्य च कामकतस्य ते ये शतमिन्द्रस्यानन्दाः स एको बृहस्पतेरानन्दः श्रोत्रियस्य च कामकतस्य ते ये शतं बृहस्पतेरानन्दाः स एकः प्रजापतेरानन्दः श्रोत्रियस्य च कामकतस्य ते ये शतं प्रजापतेरानन्दाः स एको ब्रह्मण आनन्दः श्रोत्रियस्य च कामकतस्य युवा स्यात् साधु युवा अध्यायकः उपनिषत् मनित लोकत्तिल् मनित शरीरत्तिल् அடையப்படுகின்ற உச்சநிலையான அதிகப்படியான ஆனந்தத்தை பற்றி ஆரம்பத்தில் பேசுகிறது. மனித சரீரம், மனித லோகம், இதில் மேக்சிமம் அதிக அளவில் யாரால் என்ன ஆனந்தம் அனுபவிக்கப்படுகிறதோ அதை ஒரு பங்காக எடுத்துக்கொண்டு உபனிஷத் விசாரத்தை செய்கின்றது. ஆனந்த மீமாம்சா எப்படி துவங்குகிறது என்றால், மனிதனால் அடையப்படுகின்ற சுகத்தின் உச்சகட்டத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு பங்காக வைத்து பிறகு ஆனந்தம் எப்படி அதிகரிக்கிறது என்று பேசுகிறது. அதில் இப்பொழுது ஒரு கற்பனை செய்யப்படுகிறது. ஒரு மனிதன் முதலில் யுவா இளமையாக இருக்கின்றான். பிறகு இளமையாக மட்டும் இருந்து அவன் ஒரு முரடனாக இருந்தால் அவன் மனதில் எப்படி சாந்தியோ ஆனந்தமோ வரும்? சாது யுவா, அவன் சாதுவாக இருக்கின்றான். வேதோக்த கர்மகாரி, வேதம் சொன்னதை நம்புகின்ற ஸ்ரத்தையுடையவனாக இருக்கின்ற யுவா இளைஞன். அத்தியாயக, வேதம் வேதாங்கத்தை நன்கு படித்தவன். ஆசிஷ்டக, சீக்கிரமாக காரியத்தை செய்பவன். அல்லது மாதா பிதா குரு இவர்களிடமிருந்து என்ன பிரயோஜனத்தை பெற வேண்டுமோ அதை பெற்றவன். தாயிடமிருந்து அன்பை பெற்றிருக்க வேண்டும், தந்தையிடமிருந்து ஒழுக்கத்தை பெற்றிருக்க வேண்டும், குருவிடமிருந்து தர்மசாஸ்திர ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றவன்.
திருடிஷ்டக, தைரியமான மனதை உடையவன், நிச்சயம் செய்கின்ற மனதை உடையவன், எந்த முடிவையும் எடுத்தால் உறுதியாக இருக்கின்ற மனதை உடையவன், பலிஷ்டக, சரீரத்தில் ஆரோக்கியமாக இருப்பவன். ஷரீர ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மனப்பக்குவம், ஆசிஷ்டக என்பதில் பிறகு படித்தவன், இளமையாக இருப்பவன், சாதுவாக இருப்பவன். இப்படிப்பட்டவனை கற்பனை செய்து, இது ஏன் கற்பனை என்று சொல்கின்றோம், இது அனைத்தும் சேர்ந்து ஒரே இடத்தில் ஒருவனிடத்தில் இருக்கார், ஒரே காலத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவன் 80 வயதில் சாதுவாகலாம், இளம் வயதில் சாதுவாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே இதெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனிடம் இருந்து, பிறகு அவன் ஏழையாக இருந்தால் எப்படி ஆனந்தத்தை இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும்? தஸ்ய, அவனுக்கு, இயம் பிருத்திவி, இந்த பூமியானது, சர்வா பிருத்திவி, இந்த முழு பூமி, வித்தஸ்ய என்பதை வித்தேன என்று பார்த்தோம், வித்தத்தினால் பூர்ணா சியாத், நிரம்பப்பட்டு இருக்கின்றது. இதனுடைய பொருள், இந்த உலகம் முழுதும் நல்ல ரிசோர்சஸ், வித்தத்துடன் கூடிய இந்த பிரபஞ்சம் அவனுடைய கையில் இருக்கின்றது. பிருத்திவி பதிகி, இந்த பிருத்திவிக்கு பதியாக ராஜாவாக இருக்கின்றான். இந்த உலகத்தில் ஒரு நாட்டுக்கல்ல, அகில பிரபஞ்சமுமே அவனுக்கு இருக்கின்றது, பகைவனே அவனுக்கு கிடையாது. காரணம் என்னவென்றால், பொருள் இல்லாமையினால் சில துக்கம், இன்செக்யூரிட்டி இருக்கும். பொருள் இருந்தாலும் சில துக்கம் இருக்கும், பயம் இருக்கும், இந்த பொருள் அபகரிக்கப்பட்டு விடுமோ என்று பகைவனை நினைத்து பயம் இருக்கும். இவனுக்கு பகைவனே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு இருந்து அவன் இந்த உலகத்தை அனுபவித்தால், சக ஏக மானுஷக ஆனந்தக, அது மனிதனால் அடையப்படுகின்ற ஒரு பங்கு ஆனந்தம். சக ஏக, சகங்கிறது ஆனந்தத்தை குறிக்கின்றது, சக அது, ஏக ஒரு பங்கு, இங்க ஏகன ஒன் யூனிட், ஒரு பங்கு ஆனந்தம், சுகம். யாரை பற்றியது? மானுஷக. மானுஷக என்றால் மனுஷ்ய சம்பந்தி, மனிதனோடு சம்பந்தப்பட்ட அல்லது மனிதனுடைய ஆனந்தம் ஒரு பங்கு. இனி அடுத்த பகுதி, தேயே சதம் மானுஷாக ஆனந்தாக. தேயே என்ற சொற்கள் ஆனந்தத்தை குறிக்கின்றது. தே ஆனந்தாக, அந்த ஆனந்தங்கள், தே என்றால் அவைகள் என்று பொருள், அது ஆனந்தத்தை குறிக்கின்றது. தே அந்த ஆனந்தங்கள், ஏ எந்த ஆனந்தம், சதம் 100, சதம் என்றால் 100 பங்கு, மானுஷாக என்றால் மனிதனுடைய 100 பங்கு ஆனந்தம் எது இருக்கிறதோ. இப்போ மனிதனுக்கு ஒரு பங்கு ஆனந்தம், இப்படிப்பட்ட மனிதனால் அடையப்படுகின்ற ஆனந்தம் ஒரு பங்கு, இதனுடைய 100 பங்கு ஆனந்தம், இதைவிட 100 மடங்கு ஆனந்தம் யாருக்கு இருக்கிறது என்றால், அடுத்த பகுதியில் வர இருக்கின்றது, யாருக்கு மனிதனை விட 100 பங்கு ஆனந்தம் அதிகமாக இருக்கிறது, அது யாருக்கு என்று அடுத்த பகுதி. இப்போ இந்த பகுதியில் தே ஆனந்தாக, அந்த ஆனந்தங்கள், ஏ சதம் மானுஷாக என்றால் சதகுணிதம், இங்கே சதம்னா 100 என்பது 100 மடங்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சதம் என்றால் 100 மடங்கு, மனித ஆனந்தத்தை விட 100 பங்கு அதிகமாக இருக்கின்ற ஆனந்தம் இருக்கின்றதே. இப்போ ஒரு மனிதன் ஒரு பங்கு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், அதைவிட 100 பங்கு ஆனந்தம் இருந்தால், அந்த 100 பங்கு ஆனந்தம் சேர்ந்து
மனித கந்தர்வனுக்கு ஒரு பங்கு ஆனந்தம் ஆகிறது. அது அடுத்த பகுதியில் சக ஏக மனுஷ்ய கந்தர்வானாம் ஆனந்தக. சக ஏக என்றால் நூறு மடங்கு மனிதனுடைய ஆனந்தம் மனுஷ்ய கந்தர்வானாம், மனித கந்தர்வனுக்கு, அப்படிப்பட்ட ஜீவனுக்கு. மனிதன் என்பவன் ஒரு விதமான ஜீவன், மனுஷ்ய கந்தர்வக என்பது இனியொரு விதமான ஜீவன். அப்படி மனித கந்தர்வர்கள் என்ற ஜீவர்களுக்கு ஒரு பங்கு ஆனந்தம். இப்போ மனிதன் அனுபவிக்கின்ற ஆனந்தத்தை காட்டிலும் மனித கந்தர்வர்கள் நூறு மடங்கு அதிகமாக அனுபவிக்கிறார்கள். அதுதான் இதனுடைய சாரம். இப்போ எந்த ஆனந்தம் மனிதனுடைய ஒரு பங்கு இருக்கிறதோ அதைவிட நூறு மடங்கு அதிகமாக மனித கந்தர்வர்கள் அனுபவிக்கிறார்கள், அது மனித கந்தர்வர்களினுடைய ஒரு பங்கு ஆனந்தம். இப்போ சக ஏக என்றால் இந்த நூறும் சேர்ந்து இப்பொழுது ஒன்றாகிறது. மனிதனுடைய ஆனந்தம் ஒன்று, அதனுடைய நூறு மடங்கு சேர்ந்து இப்பொழுது ஒரு யூனிட் ஆகிவிடுகிறது. யாருக்கு? மனித கந்தர்வனுக்கு ஆகிவிடுகிறது. இவ்விதம் பதினோரு ஸ்டெப் வர போகிறது நமக்கு. பதினோரு படி, மனித கந்தர்வன், தேவ கந்தர்வன் பதினோரு வர இருக்கின்றது. அதில் மனிதன் முதல், இரண்டாவது மனுஷ்ய கந்தர்வக. மனுஷ்ய கந்தர்வக என்பவர்கள் மனிதனாக இந்த பிறவியில், இந்த யுகத்தில் பிறந்து கர்மம் உபாசனையினால் மனித கந்தர்வத்துவத்தை அடைந்தவர்கள். மனிதனாக பிறந்தவர்கள், பிறகு கர்மத்தினாலும் உபாசனையினாலும் மனித கந்தர்வம் என்ற பதவியை அடைந்தவர்கள். அவர்கள் யார் என்றால் நிருத்தியம் கீதம் முதலியவைகளில் குஷலர்கள், பாடல் ஆடல் இவைகளில் பேர் பெற்றவர்கள். அந்த லோகத்தில் எப்பொழுதும் ஆடல் பாடலில் வாழ்க்கையை கழிப்பவர்கள் மனித கந்தர்வர்கள். இப்போ மனிதனாக பிறந்து கந்தர்வத்தை அடைந்தவர்கள், மனித சரீரத்தை விட்டு பிறகு மனுஷ கந்தர்வ சரீரத்தை அடைந்தவர்கள். இதில் என்ன விசேஷம்? மனித கந்தர்வ சரீரத்தை அடைந்த கந்தர்வர்கள் அந்த சரீரத்தை அடைந்து மனித சரீரத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மனித சரீரத்தில் வைராக்கியம் வருகிறது. காரணம் என்ன? அதைவிட உயர்ந்த சரீரத்தில் இருக்கின்றோம், அது கீழான சரீரம் என்று. உதாரணமாக நமக்கு மனித சரீரம் கிடைத்துள்ளது. பகவான் நம்மை பார்த்து மிருக சரீரம், நாயோ பன்றியோ, அந்த சரீரத்தை எடுத்து அது அனுபவிக்கின்ற சுகத்தை நீ அனுபவிக்கிறாயா என்று நம்மிடம் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த சரீரத்தை எடுத்து இந்த லோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற எனக்கு அந்த சரீரமும் அந்த லோகமும் வேண்டாம் என்று அதில் நமக்கு வைராக்கியம் வரும். காரணம் என்ன? அதைவிட உயர்ந்த சரீரம் உயர்ந்த லோகம் நமக்கு இருக்கின்ற. ஆகவே மிருக சரீரம் அனுபவிக்கின்ற ஆனந்தத்தை விட நாம் அதிக ஆனந்தத்தை மனித சரீரத்தில் அனுபவிக்கின்றோம். அதே போல மனித சரீரத்தை விட உயர்ந்தது, சரீரத்திலும் விஷயத்திலும் உயர்ந்தது மனித கந்தர்வன். இவ்விதம் படிப்படியாக உயர்ந்ததாகிறது. அடுத்தது தேவகந்தர்வன், இந்த மாதிரி சென்று கொண்டே இருக்கும். ஒவ்வொன்றும் சூக்ஷ்மமான உபாதி, சூக்ஷ்மமான விஷயங்கள், இவ்விதம் உயர்ந்து கொண்டே செல்ல இருக்கின்றது. அடுத்த கருத்து என்னவென்றால், மனித கந்தர்வனுக்கு எந்த காரணத்தினால் நூறு மடங்கு சுகம் அதிகரிக்கிறது என்ற கேள்வி நமக்கு வருகிறது. இப்போ மனித சரீரத்தில் ஒரு பங்கு ஆனந்தம், அதைவிட நூறு மடங்கு மனித கந்தர்வனுக்கு எப்படி கிடைக்கிறது என்ற கேள்வி. ஆனந்தம் உத்கிருஷ்யம் ஆகிறது, ஆனந்தம் அதிகரிக்கிறது, அதற்கு என்ன காரணம்?
அதிகமான சுகத்தை அனுபவிப்பதற்கு என்ன காரணம்? இந்த விசாரமெல்லாம் நம்ம செய்தாச்சு. நீங்கள் என்ன காரணம்னு சொல்லுவீர்கள்? ஆரம்பத்தில் நம்ம என்னன்னு சொல்லலாம், மனித கந்தர்வனுக்கு உயர்ந்த உபாதியும் உயர்ந்த விஷயமும் கிடைத்துள்ளது, அதனால விஷயத்தினால் ஆனந்தத்தினுடைய உத்கிருஷ்டம்னா அதிகம் என்று சொல்ல தோன்றும்னு நம்ம பார்த்தோம். அது ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்கின்றோம். விஷயானந்தம்னு ஒன்று இருக்கின்றது, அந்த விஷயம் வந்து ஆனந்தத்தை கொடுப்பதாக முதல் படியில் ஏற்றுக்கொண்டோம். பிறகு இதை நம்ம நிராகரித்து அடுத்தபடியாக என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கோ? வைராக்கியம், ஆனந்த உத்கிருஷ்யம், ஆனந்தம் அதிகரிக்க காரணம் விஷயமல்ல வைராக்கியம் என்று பார்த்தோம். அந்த விசாரத்தில் என்ன பார்த்தோம்? ஒரு பொருள் மீது அல்லது ஒரு பொருளை நாம் அனுபவிப்பதனால் எவ்வளவு ஆனந்தம் நமக்கு வருகின்றதோ, அதே பொருளை அனுபவிக்காமல் அதன் மீது வைராக்கியம் இருந்தால் நாம் அடைகின்ற சுகம் 100 மடங்கு அதிகம்னு பார்த்தோம். ஒரு பொருளை, ஒரு போக்கிய வஸ்து இருக்கு, அதை நம்ம அனுபவிக்கிறதுனால ஒரு பங்கு சுகம் வரும். அதை நாம் அனுபவிக்காமல் அதன் மீது வைராக்கியம் இருந்தால் அதனால் அடையப்படுவது 100 மடங்கு ஆனந்தம்னு பார்த்தோம். இந்த இடத்துல விசாரம் செய்ய போவதில்லை, எப்படி என்பதெல்லாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதன் அடிப்படையில் மனித கந்தர்வனுக்கு மேலோட்டமாக பார்த்தால் அவனுக்கு மனித கந்தர்வலோக விஷயம் இருக்கிறது, அதனால் 100 பங்கு சுகம் என்று சொல்லலாம். அல்லது அவனுக்கு மனித லோகத்தில் இருக்கின்ற வைராக்கியத்தினால் மனித கந்தர்வனுக்கு 100 மடங்கு மனித லோகத்தை விட மானுஷானந்தத்தை விட 100 மடங்கு அதிகரிக்கிறது. இப்போ மனித லோகம் மனிதனுக்கு 100 மடங்கு ஒரு சுகம் என்றால், மனித கந்தர்வனுக்கு 100 மடங்கு சுகம். காரணம் என்ன? மேலோட்டமாக பார்த்தா விஷய பிராப்தி, சிந்தித்து பார்த்தால் அவனுக்கு மனித லோகத்தில் வைராக்கியம் இருக்கின்ற காரணத்தினால் அவனுக்கு என்ன கிடைக்கின்றது? 100 மடங்கு சுகம் அவனுக்கு கிடைக்கிறது. இந்த கருத்தை, இப்போ நம்ம சொன்ன கருத்தை உபனிஷத் அடுத்த 2 சொற்களில் நிலைநாட்டுகிறது. எப்படி என்று பார்ப்போம். ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய, ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய. இங்கு 3 பேரை இப்போ நம்ம எடுத்துக்கொள்கின்றோம், 3 ஜீவராசிகள் எடுத்துக்கிறோம். 1 மனித லோகத்தில் இருந்து மனிதனாக இருந்து மனித போகத்தில் பற்று உடையவன், காமத்தை உடையவன், ஒரு மனிதன். 2வது ஜீவன், ஒரு மனிதன் அல்ல, ஒரு ஜீவன். ஒரு ஜீவன் மனித சரீரத்தில் இருக்கின்றான், மனித சரீரத்தில் இருந்து கொண்டு மனித லோகத்தில் இருக்கின்ற பொருளில் ஆசையுடையவனாக இருக்கின்றான். 2வது ஜீவன் மனித கந்தர்வ சரீரத்தை அடைந்து மனித கந்தர்வ லோகத்தில் போகத்தில் ஆசையுடையவனாக இருக்கின்றான். இது 2வது ஜீவன். ஒரு ஜீவன் மனித சரீரத்தில் இருந்து கொண்டு மனித லோகத்தில் போகத்தை அனுபவிக்க ஆசையுடன் இருக்கின்றான். இனியொரு ஜீவன் மனித கந்தர்வ சரீரத்தை எடுத்து அந்த சரீர அபிமானத்தினால் அந்த லோகத்தை அபிமானித்து அந்த போகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றான். 3வதாக எடுத்துக்கொண்ட ஜீவன் மனித ஷரீரத்தை எடுத்துக்கொண்டு மனித ஷரீரத்தில் இருந்து கொண்டு மனித லோகத்தில் வைராக்கியத்தை உடையவனாக இருக்கின்றான். இப்போ 3வது ஜீவன் யார்? மனித ஷரீரத்தில் இருக்கின்றான், மனித போகத்தில் வைராக்கியத்தை உடையவனாக இருக்கின்றான். இப்போ 3 பேர் யார்னு புரிகின்றதோ? முதல் ஜீவன் மனித ஷரீரத்தில் இருப்பவன்,
மனித போகத்தில் இச்சை உடையவன். இரண்டாவது ஜீவன் மனித கந்தர்வ சரீரத்தை எடுத்தவன், அந்த போகத்தில் இச்சை உடையவன். மூன்றாவது ஜீவன் மனித சரீரத்தில் இருப்பவன், மனித போகத்தில் வைராக்கியத்தை உடையவன். இனி யார் யாருக்கு எவ்வளவு ஆனந்தம்னு நம்ம பார்க்கலாம். முதல் ஜீவனுக்கு மனித சரீரத்திலிருந்து மனித போகத்தை அனுபவிப்பவனுக்கு மனித ஆனந்தத்தில் ஒரு பங்கு கிடைக்கிறது. மனித சரீரத்தில் இருக்கிறான், மனித போகத்தில் இச்சை கொண்டுள்ளான், அவனுக்கு ஒரு பங்கு ஆனந்தம். இரண்டாவது ஜீவன் மனித கந்தர்வ சரீரத்தில் இருக்கின்றான், மனித கந்தர்வ போகத்தை அனுபவிக்கின்றான், அவனுக்கு எவ்வளவுன்னு பார்த்தோம், 100% ஆனந்தம். மூன்றாவது மனிதனுக்கு எவ்வளவு ஆனந்தம், மனித சரீரத்தில் இருக்கின்றான், மனித போகத்தில் வைராக்கியத்தை உடையவனாக இருக்கின்றான், இங்கு உபநிஷத் கூறுகிறது அவனுக்கும் 100% ஆனந்தம். யார் மனித சரீரத்தில் இருந்து கொண்டு மனித போகத்தில் பற்று இல்லாமல் வைராக்கியத்தை உடையவனுக்கு 100% ஆனந்தம் இருக்கிறது. இதிலிருந்து என்ன நமக்கு கிடைக்கிறது? இப்போ யாருக்கு 100% ஆனந்தம், எந்த ரெண்டு ஜீவனுக்கு 100% ஆனந்தம்? மனித சரீரத்தில் இருந்துட்டு மனித போகத்தில் வைராக்கியத்தை இருப்பவனுக்கு 100% ஆனந்தம். மனித கந்தர்வ லோகம் போய் அவனுக்கும் 100% ஆனந்தம் என்றால், அந்த 100% ஆனந்தம் மனித கந்தர்வலோகத்தில் இருக்கிற பொருளினால வரல, வைராக்கியத்தினால் வருகிறது. கணக்கு புரியுதோ, கணக்கை பிடிக்க முடியுதோ? அதாவது தலையாட்டுறது இல்லையா ஆமானான்னு எனக்கு தெரியல. அதாவது மனித லோகத்தில் இருந்து கொண்டு, மனித சரீரத்தில் இருந்து கொண்டு மனித லோகத்தில் ஒருவனுக்கு வைராக்கியம் இருந்தால் அவனுக்கும் அந்த சான் ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகதஸ்ய ச அப்படின்னா அவனுக்கும், இப்படிப்பட்டவனுக்கும் மனுஷ கந்தர்வனால என்ன ஆனந்தம் அடையப்படுகிறதோ அதே ஆனந்தம் அடையப்படுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? உபனிஷத் என்ன சூக்ஷ்மமான கருத்தை நமக்கு காட்டுகிறது? எடுத்த உடனே வைராகிய உத்கிருஷ்டம்னு சொல்லலையே. இதிலிருந்து மனித கந்தர்வனுக்கு ஒரு சுகம் வருதுன்னு சொன்னா அந்த விஷயத்தினால வரல, அவனுக்கு மனித லோகத்தில் இருக்கின்ற வைராகியத்தினால் அந்த உத்கிருஷ்டம் அதிகமான சுகம் வந்துள்ளது. காரணம் என்ன? மனித கந்தர்வ லோகத்துக்கு போகாம மனுஷனாகவே இருந்து கொண்டு அவனுடைய மனசாந்தியை, மன அமைதியை, ஆனந்தத்தை இந்த மனிதனே அனுபவிக்கின்றான். இனி எல்லா படிகளிலும் இந்த முதல்ல தான் இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்றோம், இதுக்கப்புறம் விளக்கமே கிடையாது, அப்படியே போயிடுவோம். எல்லா படிகளிலும் இந்த கருத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆள் யாருன்னு சொன்னால் மனுஷ சரீரத்தில் இருப்பவன், ஆனால் மனித லோகத்தில் காமத்தை அல்லது வைராகியத்தை உடையவன். இனி ஒரு ஆள் அந்த லோகத்திலிருந்து அந்த லோகத்தினுடைய சுகத்தை அனுபவிப்பவன். இப்போ எப்படி போகும்னு சொன்னால், ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகதஸ்யங்கிறது எல்லா இடத்துலையும் வந்து கொண்டே இருக்கும். அது யார் என்றால் மனித சரீரத்தில் இருப்பவன். இனி மனித சரீரத்தில் இருந்து கொண்டு மனித கந்தர்வ விஷயத்தில் வைராக்கியம் இருந்ததுன்னா அவனுக்கு அதை விட 100% அதிகம், அது தேவ கந்தர்வனுக்கு கிடைக்கும், அது இவனுக்கு கிடைக்கும். பிறகு தேவ கந்தர்வனுடைய லோகத்தில் வைராக்கியம் இருந்தால் அதை விட 100% அடுத்த தேவனுக்கு கிடைக்கும், அதுவும் இந்த மனிதனுக்கு கிடைக்கின்றது என்ற கருத்து வருகிறது. இனி ஸ்ரோத்ரியஸ்ய என்ற சொல்லினுடைய பொருள், ஸ்ரோத்ரியக என்றால் படித்தவன், பண்பாடு உடையவன், எஜுகேட்டட் பர்சன், வேதம் வேதாங்கம் இவைகளையெல்லாம் படித்தவன், அறிவை உடையவன்.
அறிவை உடையவன், விவேகத்தை உடையவன் ஸ்ரோத்ரியஸ்ய. அகாம ஹதஹ, ஹதஹ என்றால் அஃப்ளிக்டட், அடிக்கப்பட்டவன், தாக்கப்பட்டவன். ஹதஹ, ஹதஹ என்றால் தாக்கப்பட்டவன். காமஹதஹ என்றால் காமத்தினால் தாக்கப்பட்டவன். காமஹதஹன, காமத்தினால் தாக்கப்பட்டவன். அப்படி தாக்கி யார் இறந்தார்கள்? ராவணனை போன்ற ஆள்கள், காமத்தினால் தாக்கப்பட்டவர்கள். அகாமஹதஸ்ய என்றால் வைராகியத்தை உடையவன், காமத்தினால் தாக்கப்படாதவர்கள். காமேனஹதஹ காமஹதஹ, காமத்தினால் தாக்கப்பட்டவன். ந காமஹதஹ அகாமஹதஹ, காமத்தினால் தாக்கப்படாதவன். ஒவ்வொரு படியிலும் எந்த காமத்தினால் தாக்கப்படாதவன்கிறது மாறிக்கொண்டே வரும். இப்போ இந்த இடத்துல ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமஹதஸ்ய என்பது மனித லோகத்தில் இருக்கின்ற காமத்தினால் தாக்கப்படாதவன் வரும். அடுத்த பர்யாயம், அடுத்த பகுதியில் இதே வார்த்தை திரும்பி வரும். அந்த இடத்துல மனுஷ கந்தர்வ லோகத்தில் இருக்கிற ஆசையினால் தாக்கப்படாதவன்னு சொல்லி அகாமஹதஹங்கிறது மாறிட்டே போகும். ஸ்ரோத்ரியஸ்யங்கிறதுக்கு ஒரே பொருள் தான், அது வந்து மாறாதது. எல்லா படித்துறையிலும் அதே அர்த்தம்தான், அதில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. வைராகியத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, உண்மைதான். அதுவும் எப்படின்னா, இப்போ நம்ம சாஸ்திரம் படிக்கிறோம், ஒரு குருக்கிட்ட ஒரு நாலு சிஷ்யர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோமே, அவர்களிடம் இருக்கின்ற விவேகம் மாறவே மாறாது, எல்லாத்துக்கும் ஒன்று தான். இப்போ நாலு சிஷ்யர் படித்தா ஒரு குருக்கிட்ட, எல்லாத்தையும் துறந்துட்டு வந்த ஒரு குருக்கிட்ட நாலு பேர் படித்தாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த நாலு பேர்த்துக்கும் வர்ற விவேகத்தில் மாற்றமே இருக்காது. ஏன்னா குரு தெளிவாக சொல்லி கொடுத்தா அவர்களுக்கெல்லாம் அறிவு இருக்கு, புரிந்து கொள்கிறார்கள். பிறகு ஒரு சிஷ்யன் எவ்வளவு தூரம் ஆன்மீல முன்னேறிட்டு போவான்னு சொன்னால், அல்லது அந்த சிஷ்யர்களுக்குள்ள பேதம் எதில் இருக்கும்? வைராக்கியத்தில் இருக்கின்றது. அதனால் விவேகம் எல்லோருக்கும் பொதுவானது. இன்றைக்கும் சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, அல்லது 10 வருஷத்துக்கு பிறகும் சரி, முன்னாடி வேண்டாம், 10 வருஷத்துக்கு பின்னாடின்னு வச்சுக்கோமே, இன்றைக்கு வந்து சாஸ்திரமெல்லாம் ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், நமக்கு விவேகம் இருக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மனசை திரும்பி பார்த்து ஒழுங்காக சாதனையெல்லாம் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்குவோமே, நம்ம மனசில் என்ன வரணும்? இந்த 10 வருஷத்தில் பெரிய முன்னேற்றம் என் வாழ்க்கையில் வந்திருக்கு, முன்னெல்லாம் இதுக்கு கோவப்படுவேன், பொறாமப்படுவேன், ஆசைப்படுவேன், இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு முன்னேற்றம், பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது, நம்ம முன்னேறிட்டு வர்றோம்னு வச்சுக்கோமே, அதில் எதில் முன்னேற்றம்? விவேகத்தில் முன்னேற்றம் அல்ல, வைராகியத்தில் முன்னேற்றம். கிரேடேஷன் வந்து வைராகியத்தில் தான் இருக்கின்றது. இன்றைக்கி வந்து தைத்திரியோபநிஷத் படித்தாச்சுன்னு சொன்னால், 10 வருஷத்துக்கு அப்புறம் படித்தாலும் இதே தைத்திரியோபநிஷத், இதே தான், புதுசாக ஒன்றும் வராது. ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம முன்னேறியிருக்கோம்னா எதில் முன்னேறியிருக்கோம்? வைராகியம் அதிகமாயிருந்தால் முன்னேறியிருக்கோம். சில பேர் வேறு விபரீதமாக போகலாம், வைராகியம் அதிகமாகலை அப்படின்னு சொன்னால் அவர்கள் முன்னேறவில்லை அல்லது பின்னேறி இருக்கிறார், எங்கேயோ ஏறி இருக்கிறார்கள், முன்னேறியோ பின்னேறியோ இருக்கிறார்கள். இப்போ இதில் எதில் மாற்றம்னு சொன்னால், அகாமஹதஹ வைராகியத்தில் தான் நமக்கு வந்து மாற்றமே இருக்குது. வைராகியத்தை பற்றி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம விவேகம் வைராகியம்னு சாதன சதுர்ஷ்டி சம்பவத்தில் ஏதோ படிச்சுட்டு போயிடுறோம், ஆனால் வைராகியம்ங்கிறது தான் விதை, க்ரூஷியல் பிளேஸ். அதுக்காகத்தான் உபனிஷத் இவ்வளவு பெரிய விசாரத்தை செய்கிறது. முழு விசாரமே சங்கரர் என்ன சொல்கிறார், வைராகியம் உத்கிருஷ்ட சாதனம், வைராகியம்தான் சாதனம் என்பதை நிலைநாட்ட விவேகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆரம்பத்தில் விவேகம் வேணும், அதில் சந்தேகம் இல்லை. விவேகம் ஒரு முறை வந்துடுதுன்னா, இது நித்தியம் இது அநித்தியம் இதைத்தான் நான் ஆடணும் அப்படிங்கிற விவேகம் வந்துடுதுன்னா, அதுக்கப்புறம் என்ன விவேகம் அதில் இருக்குது? பிறகு நம்மளுடைய முன்னேற்றம் எதில் வரணும்? வைராகியத்தில் வர வேண்டும். அதில் தான் மாற்றம் இருக்க போகிறது. இங்கு ஸ்ரோத்ரியஸ்ய என்பது விவேகத்தை குறிக்கின்றது. ஏன்னா இது நித்தியம் இது அநித்தியங்கிற அறிவு வேணும் அல்லவா? இப்போ சாஸ்திர ஞானம் வேணும், கல்ச்சர் வேணும்,
அது ஸ்ரோத்ரியஸ்ய, அது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது. இனி ஒவ்வொரு படித்துறையிலும் அகாமகதகங்கிற சொல்லுக்கு மாற்றம் வந்து கொண்டே இருக்கு. அதை பார்ப்போம், ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்போ பார்த்த இடத்துல அகாமகதகங்கிறதுக்கு அர்த்தம் மனித லோகத்தில் இருக்கின்ற ஆசையினால் தாக்கப்படாதவனுக்கு. இவன் யார்? ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதகசியன் இனிமேல் வரப்போகுதல்லவா, அது யாரை குறிக்குதுன்னு சொன்னால் மனித லோகத்திலேயே இருந்துட்டு வைராகியத்தை உடையவனை குறிக்கிறது. இப்போ ஸ்ரோத்ரியனாக இருப்பவன் அகாமகதனாக இருப்பவன், அதாவது மனித லோகத்தில் இருக்கின்ற ஆசையினால் தாக்கப்படாதவனாக இருப்பவனுக்கும் என்ற உம் இருக்கே, அந்த உம் எதை சொல்லுது? அவனுக்கும் ச ஏகக மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தக, மனித கந்தர்வனுக்கு மனிதனை காட்டிலும் எந்த 100 மடங்கு ஆனந்தம் வருகிறதோ அதே ஆனந்தம் அவனுக்கும் இருக்கிறது. அதுதான் இதனுடைய அர்த்தம். இப்போ முதல் 2 வரியை படிச்சிருக்கோம், மீண்டும் பார்த்துட்டு அடுத்ததுக்கு செல்லலாம். தேயே சதம் மானுஷாக ஆனந்தாக, எந்த மனிதனுடைய ஆனந்தத்தினுடைய 100 மடங்கு இருக்கிறதோ, ச ஏக்கக அவைகள் அனைத்தும் சேர்ந்து 100ம் சேர்ந்து ஒன்றாக ஒரு பங்காக மனித கந்தர்வனுக்கு இருக்கிறது. அந்த 100ம் சேர்ந்து இருக்கின்ற ஆனந்தம் மனித கந்தர்வனுடைய ஒரு பங்காக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஸ்ரோத்ரியனுக்கும் அகாமகதனுக்கும் அதே ஆனந்தம் இருக்கிறது. இதனுடைய பொருள், இவன் மனித கந்தர்வ லோகத்துக்கு போகல, மனித லோகத்திலேயே தான் இருக்கின்றான். மனித சரீரத்தில் இருக்கும் பொழுது மனித சரீரத்தினால் அடையப்படுகின்ற ஆனந்தத்தில் வைராகியம் அவனுக்கு இருப்பதனால் அவன் 100 மடங்கு ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரணும். அது வந்து நம்ம போயிருக்கணும், வந்திருக்கணும், போயிருக்கணும், பார்த்தமல்லவா. என்ன சந்தேகம்? அது எப்படி ஒரு பொருளை அனுபவிச்சா ஆனந்தம், அனுபவிக்கலைன்னா அதில் விட 100 மடங்கு ஆனந்தம் என்றால் அது அப்படித்தான். அதை அனுபவிக்காமல் இருந்து பார்ப்போம், நமக்கு தெரியும் அதிக ஆனந்தம் இருப்பது. அது ஒரு கவிஞர் வர்ணிக்கிறார். ஒரு ஒரு பதார்த்தம், உதாரணமாக சாப்பாட்டு எடுத்துக்குவோமே, அதான ரொம்ப சிம்பிளான உதாரணம். ஒரு போஜனம் இருக்குது, நல்ல சுவையான உணவு. அந்த உணவு வந்து அனுபவிச்சா சுகம் வருமா வராதா? கண்டிப்பாக சுகம் வரும். சப்போஸ் இவனுக்கு ரொம்ப பிடிச்சு அந்த பதார்த்தத்தை குறைவாக சாப்பிட்றான்னு வச்சுக்குவோமே, அந்த போகம் அவனுக்கு என்ன மனசில் கொடுக்கும்? ஐயையோ, இன்னும் கொஞ்சம் கிடைக்கலையே, இவ்வளவு தானே கிடைச்சது, ஒன்று தானே கிடைச்சது, இனி ஒன்று கிடைச்சிருக்கணுமே என்று போகத்தை அனுபவிச்சும் அனுபவிச்சதுக்கப்புறம் மனசில் குறையோடு தான் இருப்பான். காரணம் என்ன? முழுமையாக அனுபவிக்கலையே, அதனால் துக்கம். போகத்தை அனுபவிச்சு அங்கே சுகம் இருந்திருக்கு, இருந்தாலும் சுகத்திலேயே துக்கம் இருக்குது. ஓவராக சாப்பிட்றான்னு வச்சுக்கோமே, அவனுக்கு வந்து ஏதோ ஒரு பதார்த்தம் பிடிக்கும், பிடிக்குதேன்னு சொல்லி இது வரைக்கும் சாப்பிட்டான்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரம் துக்கம், மலைப்பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்ருக்கணும். காரணம் என்னென்னா, அது துக்கம், அஜீர்ணம். போகத்தை அனுபவி குறைவாக அனுபவிச்சா துக்கம், போகத்தை அதிகமாக அனுபவிச்சாலும் உடனே துக்கம். சரி, அளவாக அனுபவிச்சுட்டா? அவன் அதிகமாகவும் அனுபவிக்கலை, குறைவாகவும் அனுபவிக்கலைன்னு சொன்னால் அடுத்த முறை இதே போல் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் துக்கம். இப்போ கரெக்டாக கிடைச்சிடுது எனக்கு, நாளைக்கு இதே சாப்பாடு வருமா, இதே போல் எனக்கு கிடைக்குமா, கிடைக்கணுமே தொடர்ந்து என்று அந்த சம்ஸ்காரமே துக்கத்தை கொடுக்கும். இப்போ அளவாக சாப்பிட்டாலும் துக்கம், ஏதோ ஒரு ஞானி 3 ட்ரை பண்ணி சொல்லியிருக்கார் போல் இருக்கு. அதனால் ஒரு ஞானி சொன்ன வார்த்தை இது, குறைவாக சாப்பிட்டாலும் துக்கம், சாப்பிட்டான்னு அனுபவிச்சா, அதிகமாக அனுபவிச்சாலும் துக்கம், அளவாக அனுபவிச்சாலும் துக்கம். அனுபவிக்காமல் அதில் வைராகியம் இருந்ததுன்னா என்னன்னா 100 மடங்கு சுகம். அதை அனுபவிக்கவில்லை என்றால் 100 மடங்கு சுகத்துடன் இருக்கலாம். அதனால தான் 100 மடங்கு சுகத்தை தாங்கிக்கிறதுக்கு மனதுக்கு சக்தி வேணும் அல்லவா. இந்த மனது வந்து அதிக அமைதியை
அதிக ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா சக்தி வேணும், சும்மா அனுபவிக்க முடியாது. அதுக்காக தான் எல்லா சாதனைகளும் எல்லா தபஸுமே எதுக்குன்னா அதிக ஆனந்தத்தை ஷாக்கு மாதிரி அதை வாங்கிக்கிறதுக்கு சக்தி தான் மனதிற்கு வேண்டும். அது வேணும்னா என்ன, வைராகியத்தினால் ஒரு ஆனந்தம் வருகிறது, அதை நம்ம பக்குவப்பட்ட மனதிற்கு தான் அது வரும். ஆகவே ஒரு பொருளை அனுபவிக்கிறதுல எப்படி அனுபவிச்சாலும் அந்த அனுபவத்திலேயே துக்கமானது இருக்கின்றது. அதனால தான் பகவான் ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாக துக்க யோனய ஏவதே, எந்த போகங்கள் இந்திரிய விஷய சேர்க்கையினால் வருகிறதோ அது துக்கம்னு சொல்லலை, துக்க யோனி, துக்கத்திற்கு காரணம். அதை துக்கம்னு சொன்னால் பகவானை நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா இந்திரிய விஷயத்தை சேர்ந்தோம்னா துக்கமாக வருதுன்னா பகவான் துக்கம்னு சொல்லலை, துக்கத்தினுடைய மூலம் யோனினா காரணம்னு சொல்கிறார். இப்போ அந்த காரணத்தோடு இருக்கிறத விட அந்த காரணமே நம்மை விட்டு சென்று விட்டால் துக்கமே வரப்போவதில்லை என்றால் அந்த ஆனந்தம் அதிகம். இங்கே நூறுனா கணக்கு போட்டுட்டு இருக்கக்கூடாது, நூறு மடங்குன்னு சொல்லி அதிகம், அத்தி அதிகம், சும்மா ஒரு பங்கு அதிகம் அல்ல, அதிகத்திலும் அதிகம். அதனால் நூறு மடங்கு என்று சொல்லப்படுகிறது. இப்போ இதுவரை மனிதன் லோகத்தை அனுபவிப்பவனுக்கு ஒரு பங்கு ஆனந்தம், மனித கந்தர்வ லோகத்திற்கு சென்றவனுக்கு நூறு மடங்கு ஆனந்தம் அவனுக்கு அதோடு நிற்கிது, அதுக்கு மேலே அவனுக்கு ஆனந்தம் கிடையாது. ஏன்னா அந்த மனித கந்தர்வ லோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இங்கே ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருப்பார், அவர் நம்ம பிடி வச்சிருக்கணும். யார், மனுஷ சரீரத்தில் இருந்துட்டு மனித லோகத்தில் வைராகியத்தை உடையவன், மனுஷ கந்தர்வ லோகம் போகாமையே அவனுடைய மனசாந்தியை இவன் அனுபவிக்கின்றான். இனி அடுத்தது என்ன, தேயே சதம் மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தாகா. தேயே என்பது ஆனந்தத்தை குறிக்கின்றது, தே அந்த ஆனந்தங்கள், ஏ எந்த ஆனந்தங்கள், சுகம் சதம் நூறு மடங்கு. இப்போ எங்கே வந்துட்டோம், நம்ம மனுஷனை மறந்துடுவோம். இப்போ மனுஷ கந்தர்வ லோகத்தில் இருக்கோம், நம்ம 11 லோகத்துக்கு டிராவல் பண்ணி போகணும். இப்போ எந்த லோகத்துக்கு போயிருக்கோம், மனித கந்தர்வ லோகத்துக்கு வந்திருக்கோம். இப்போ மனித கந்தர்வ லோகத்தில் இருப்பவனுக்கு ஒரு பங்கு ஆனந்தம் இருக்கு, இப்போ மனுஷ கந்தர்வனுக்கு ஒரு பங்கு ஆனந்தம். அதைவிட நூறு பங்கு எந்த ஆனந்தம் இருக்கிறதோ, இப்போ தேயே சதம், சதம்னா நூறு மடங்கு, சதகுணிதம் மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தாக, மனித கந்தர்வனினால் அடையப்படுகின்ற ஆனந்தத்தினுடைய நூறு மடங்கு எது இருக்கிறதோ அது என்னன்னா சக ஏக்கக, அந்த நூறு மடங்கும் சேர்ந்து ஒரு பங்காகிறது யாருக்கு, தேவ கந்தர்வானாம் ஆனந்தக, தேவ கந்தர்வனுக்கு ஒரு மடங்கு ஆகிறது. மனித கந்தர்வனுக்கு என்ன ஆனந்தம் இருக்கிறதோ அதைவிட நூறு மடங்கு ஆனந்தம் தேவ கந்தர்வனுக்கு இருக்கிறது. இனி தேவ கந்தர்வன்னா யார், தேவனாகவே பிறந்தவன். தேவ கந்தர்வன் சொன்னா தேவரூபமாகவே பிறந்தவன். மனுஷ கந்தர்வன்னா இந்த சிருஷ்டியில மனுஷனா பிறந்து கந்தர்வ லோகத்தை அடைஞ்சவன். இவன் இந்த கல்பத்திலேயே தேவ கந்தர்வனாக கந்தர்வ லோகத்திலேயே பிறந்தவன். இப்ப மனுஷ கந்தர்வனை விட உயர்ந்தவன், அந்த லோகத்திலேயே உயர்ந்த விஷயம் உயர்ந்த சரீரம் அவனுக்கு கிடைக்கிறது. எப்படி இந்த பூலோகத்திலேயே மனித சரீரம் மிருக சரீரம்னு பல விதமான சரீரங்கள் இருக்கிறதல்லவா, அப்படி கந்தர்வ லோகத்திலேயே மனித கந்தர்வன் கீழானவன், அதைவிட மேலானவன் தேவ கந்தர்வன், காயக்காக அவர்களெல்லாம் பாடுவார்கள் ஆடுவார்கள் அப்படி இருப்பவர்கள். இப்போ அவனுக்கு இப்போ எவ்வளவு ஆனந்தம், மனித கந்தர்வனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கிறதோ அதைவிட நூறு மடங்கு ஆனந்தம் தேவ கந்தர்வனுக்கு இருக்கிறது. பிறகு இந்த மனுஷ லோகத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார், அவருக்கும் அதே ஆனந்தமா, ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய. கவனமா பார்த்துட்டு வரணும், இல்லைன்னா மாறி போயிடும், எங்க ஸ்ரோத்ரியன் எங்க அகாமகதன் எந்த கந்தர்வன் எல்லாம் மாறிடும். பார்த்துட்டு வரிசையா பார்த்துட்டு வரணும். இப்ப ரெண்டாவது படித்த
ஸ்ரோத்ரியன்னா விவேகத்தில் மாற்றம் இல்லை. அகாமகதக, அகாமகதகன்னா இந்த இடத்துல எதை குறிக்கின்றது? மனித கந்தர்வலோகத்தில், மனுஷ்ய கந்தர்வலோகத்தில் இருக்கின்ற ஆனந்தத்தில் வைராகியத்தை உடையவனுக்கும் அதே சுகம். இவன் யாருன்னு சொன்னா, ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகதக என்பவன் மனித சரீரத்தில் இருப்பவன். அவன் எந்த சரீரமும் மாத்தல, எந்த லோகத்துக்கும் போகல. இவன் மனுஷ்ய லோகத்திலேயே இருந்துட்டு மனித கந்தர்வ லோகத்தில் இருக்கின்ற சுகத்தில் வைராகியத்தை உடையவனாக இருந்தால் தேவகந்தர்வனால் எவ்வளவு ஆனந்தம் அடையப்படுகிறதோ அதே ஆனந்தம் இவனுக்கும் வருகிறது. கொஞ்சம் வீட்டில் போய் உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தா தான் கணக்கு புரியும், புரியட்டும். இப்போ மனித கந்தர்வன் மனித கந்தர்வ லோகத்தில் இருக்கின்ற ஆனந்தத்தை விட 100 மடங்கு தேவகந்தர்வனுக்கு இருக்கு. இப்போ தேவகந்தர்வனுக்கு அவ்வளவு ஆனந்தம் ஏன் வந்ததுன்னு சொன்னால், முதல்ல என்ன சொல்லிடுவோம், மனுஷ கந்தர்வனை விட தேவகந்தர்வனுக்கு அதிக விஷயம், அதிக உபாதின்னு சொல்லிடுவோம். உடனே உபநிஷத்தை என்ன சொல்லுது, தேவகந்தர்வன் அந்த விஷயத்தை பார்த்து அவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறானே, அதே ஆனந்தம் மனப்பிரசாதம் மனசாந்தி மனுஷ சரீரத்தில் இருந்துட்டு மனித கந்தர்வ லோகத்தில் இருக்கின்ற விஷயத்தில் வைராகியம் இருப்பவனும் அனுபவிக்கின்றான். இப்போ இந்த இடத்துல அகாமகதகங்கிறது என்ன, மனுஷ கந்தர்வ லோகத்தில் இருக்கின்ற சுகத்தில் வைராகியத்தை உடையவன், அவனுக்கும் தேவகந்தர்வனுக்கு என்ன சுகம் இருக்கிறதோ அந்த சுகமும் ஒன்று. இனி அடுத்தது, தேயே சதம் தேவகந்தர்வானாம் ஆனந்தாக. தேவகந்தர்வனுடைய 100 மடங்கு ஆனந்தம் இருக்கிறதோ, இப்போ 100 100 போயிட்டுருக்கு, மனுஷன்லேருந்து கவுண்ட் பண்ண எவ்வளவு 0 வரும் அல்ல, நீங்கள் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ தேவகந்தர்வன் தேயே சதம், தேயேங்கிறதெல்லாம் ஆனந்தத்தை குறிக்கின்றது. எந்த ஆனந்தம், தேவகந்தர்வானாம் தேவகந்தர்வனுடைய ஆனந்தத்தை விட 100 பங்கு இருக்கிறதோ, ச ஏகக அது 1 மடங்கு யாருக்கு, பித்ருநாம் பித்ருக்களுக்கு, பித்ருலோகத்தில் இருக்கின்ற பித்ருக்களுக்கு அது 1 மடங்கு. இப்போ தேவகந்தர்வன் எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறானோ அதை விட 100 மடங்கு பித்ருலோகத்தில் இருக்கின்ற பித்ருக்கள் அனுபவிக்கிறார்கள். இப்போ பித்ருநாம் ஆனந்தகன் அர்த்தம், பித்ருக்களினுடைய ஆனந்தம். இந்த பித்ருக்களெல்லாம் எந்த லோகத்தில் வாழ்கிறார்கள்னு சொல்லப்படுகிறது, சிரலோக லோகானாம். சிரம் என்றால் லாங், அதிகம். சிரம் என்றால் அதிகம். லோக லோகன்னு 2 சொல் இருக்கு. அதில் முதல் லோகங்கிற சொல் ஸ்தானத்தை குறிக்கின்றது. சிரலோகனா அதிக காலம் இருக்கின்ற ஸ்தானம், இடம். சிரலோக என்பதனுடைய பொருள் சிரம்னா அதிக காலம், லோகம்னா ஸ்தாயி, அதிக காலம் இருக்கின்ற இடத்தில். பிறகு 2வது லோகம்னா வாசிகள்னு அர்த்தம், வாழ்பவர்கள் அர்த்தம். இப்போ 2 லோக, சிர லோக லோகானாம் இருக்கு. முதல் லோகத்துக்கு பொருள் இடம், 2வது லோகத்துக்கு பொருள் வசிப்பவர்கள். இப்போ சிரலோகத்தில் வசிக்கின்ற வாசிகள் அர்த்தம். சிரலோகம்னா அதிக காலம் இருக்கின்ற லோகத்தில் வாழ்பவர்கள். இவர்கள் யார்னா பித்ருக்கள். பித்ருக்கள் வாழ்கின்ற லோகத்தை பற்றி இங்கு பேசப்படுகிறது. இப்போ ச ஏக, தேவகந்தர்வனுக்கு என்ன ஆனந்தம் இருக்கின்றதோ, அது என்ன ஆனந்தம், தேவகந்தர்வனுடைய ஆனந்தம் எப்படின்னா, மனுஷ கந்தர்வனை விட 100 மடங்கு அதிகம், பிறகு மனுஷனை விட 10,000 மடங்கு, 10,000 இவ்வளவுதும் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி இருக்கின்ற ஆனந்தத்தினுடைய 100 பங்கு, அதனுடைய 1 பகுதி தான் பித்ருநாம் பித்ருக்களினுடைய ஆனந்தம். அந்த பித்ருக்கள் யாரு, அதிக காலம் இருக்கின்ற லோகத்தில் வசிப்பவர்கள். சிரலோக வாசினாம் சிரலோக லோகானாம் ஆனந்தக. இனி யார்னா, ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய. இந்த ச அப்படிங்கிறது இவனுக்கும்,
இந்த ஸ்ரோத்ரியம் அகாமகதங்கம் இப்போ யார் உட்காந்து எங்கே இருக்கான், அவன் பித்ருலோகத்துக்கு போகலை, மனுஷ சரீரத்திலேயே இருந்துட்டு அவனுக்கு தேவகந்தர்வ லோகத்தில் இருக்கிற விஷயத்தில் வைராக்கியம் வந்திருக்கு. அந்தளவுக்கு மனசு பக்குவம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தாலும் மயங்க மாட்டான்னு அர்த்தம். அது எப்படி அந்த லோகத்தில் இருக்கிற பொருளை இவனுக்கு இங்கே வைராக்கியம் இருக்குன்னு கேட்கக்கூடாது. நச்சிகேதனுக்கு இருந்தது அல்லவா, உனக்கு எல்லா லோகத்தையும் கொடுக்குறேன்னு யம தர்மராஜா சொன்னா வேண்டான்னு சொன்னான். அந்தளவுக்கு வைராக்கியம் இருந்தது. அப்படி தேவகந்தர்வ லோகத்தில் வைராக்கியம் இருப்பவனுக்கு பித்ருக்களுக்கு என்ன ஆனந்தம் இருக்கின்றதோ அதே ஆனந்தம் இவனுக்கும் இருக்கின்றது. அடுத்தது தேயே சதம் பித்ருநாம் சிரலோக லோகானாம் ஆனந்தாகா. பித்ருக்களினுடைய 100 மடங்கு ஆனந்தம் எவை உண்டோ என்பது இதனுடைய பொருள். தே எந்த ஆனந்தம், சதம் 100 மடங்கு, பித்ருநாம் எப்படிப்பட்டவர்கள், சிரலோக லோகானாம் அதிக காலம் இருக்கின்ற லோகத்தில் இருக்கின்ற பித்திருக்களினுடைய ஆனந்தத்தினுடைய 100 பங்கு எவையுண்டோ, ச ஏக, அவை அனைத்தும் சேர்ந்து 1 பங்காக இருக்கிறது. ஆஜான ஜானாம் தேவானாம் ஆனந்தக. ஆஜான தேவகன் அர்த்தம். ஆஜானனா ஆஜா, ஆஜான ஜானாம் இது அடுத்தபடியான தேவர்கள், ஒவ்வொரு அப்படியே உயர்ந்து கொண்டே செல்கிறது. ஆஜானக என்ற சொல்லுக்கு பொருள் தேவலோக. ஆஜான ஜன் இருக்கு, அந்த ஜாவை விட்டுருவான். ஆஜான ஜானாம் இருக்கே, அந்த ஆஜான ஜாங்கிற ஜாவை விட்டா ஆஜானக என்ற சொல்லுக்கு பொருள் தேவலோக. ஆஜான ஜக என்றால் என்ன, தேவலோகத்திலேயே பிறந்தவர்கள். ஆஜான ஜக என்றால் தேவலோகத்தில் பிறந்தவர்கள். ஸ்மார்த்த கர்மத்தின் பலனாக பிறந்தவர்கள்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரௌத்த கர்ம ஸ்மார்த்த கர்மன்னு 2 கர்மம். ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட ஸ்மார்த்த கர்மத்தினால் தேவலோகத்திலேயே பிறப்பை அடைந்தவர்களுக்கு ஆஜான ஜக. இப்போ ஆஜான ஜானாம் என்றால் ஸ்மிருதியில் சொன்ன கர்மத்தின் பலனாக தேவலோகத்திலேயே பிறப்பை அடைந்தவர்கள். அவர்கள் அப்படிப்பட்ட தேவர்கள். ஏன்னா இதற்கு பிறகு விதவிதமான தேவர்கள் பேசப்படுகிறது. விதவிதமான தேவர்கள், அந்த தேவர்களையே முதல்ல ஆஜான ஜானாம் தேவக, அடுத்தது கர்ம தேவக, அப்புறம் தேவன், அதுக்கப்புறம் அந்த தேவனுக்கு தலைவன் இந்திரன் பிருகஸ்பதின்னு வரப்போகின்றது. அப்படி அடுத்தது பித்திருக்களிலிருந்து தேவனுக்கு செல்கிறது. தேவர்களிலேயே கிரடேஷன் இருக்கு, படிகள் இருக்கிறது. அதில் ஆஜான ஜானாம் என்றால் ஸ்மார்த்த கர்மத்தினால் தேவலோகத்தில் பிறந்தவர்கள். அடுத்தது வந்து ஸ்ரௌத்த கர்மம்னு வரப்போகுது, அதுலேயே ஏற்றத்தாழ்வு இருக்கு. இப்போ இங்கேயே வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதியெல்லாம் இருக்குல்லவா, அதே தான் தேவலோகத்தில் இருக்கு. ஜாதி சண்டை இங்கே இருக்கேன்னு தேவலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்குது. நீ ஸ்ரௌத்த கர்மத்தில் வந்தவன், நான் ஸ்மார்த்த கர்மத்தில் வந்தவன், என்னை விட நீ கீழ் ஜாதின்னு தேவர்கள் அடிச்சுட்டு இருப்பார்கள். ஆகவே அங்கேயும் படித்துறைகள் இருக்கின்றன. அதில் முதல் வர்ற படித்துறை ஆஜான ஜானாம் தேவானாம் ஆனந்தக. பிறகு யாருனா ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய. இப்போ அகாமகதகன்னு சொன்னால் எதை குறிக்கின்றது பிடிக்க முடியுமோ, பித்ருலோகத்தில் இருக்கின்ற சுகத்தில் வைராகியத்தை உடையவன். இன்னும் மனுஷ சரீரத்திலேயே இருக்கான் நம்மால், நம்மால்னா நம்ம வைராகி வேதாந்தம் படிச்சுட்டு வைராகியமாக இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. அவனுக்கு என்னென்னா பித்ருலோகத்தில் இருக்கின்ற பொருள்லையும் வைராகியம் இருக்குது. அவனுக்கு என்ன சுகம்னா ஆஜான ஜானாம் தேவானாம், ஆஜான தேவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் என்ன மன அமைதியை உடன் இருக்கிறார்களோ அதே மன அமைதியுடன் இவனும் இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கின்றான். ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய. இனி அடுத்தது தேயே சதம் ஆஜான ஜானாம் தேவானாம் ஆனந்தாகா. இனி ஆஜான ஜானாம் தேவானாம்,
இவர்களுடைய எந்த 100 மடங்கு ஆனந்தம் இருக்கிறதோ ச ஏகக கர்ம தேவானாம் தேவானாம் ஆனந்தக ஆஜானஜானாம் தேவானாம் அவர்களுடைய ஆனந்தத்தினுடைய 100 மடங்கு கர்ம தேவர்களுக்கு இருக்கிறது. இதுவும் தேவர்கள், எப்படிப்பட்ட தேவர்கள், கர்ம தேவானாம். இந்த கர்ம தேவர்கள்னு சொன்னா ஸ்ரௌத கர்மத்தினால் தேவலோகத்தில் பிறந்தவர்கள். இதனுடைய அர்த்தம் வேதத்தில் சொன்ன ஸ்ருதியில் சொன்ன கர்மம் செய்து சொர்க்கத்தில் சென்று தேவர்களாக பிறந்தவர்கள், அவர்கள் கர்ம தேவர்கள். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, ஸ்மிருதியில் சொன்ன கர்மத்தை செஞ்சு சொர்க்கத்துக்கு போனால் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும், வேதத்தில் சொல்கிற கர்மம் செஞ்சு சொர்க்கத்துக்கு போனால் கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்டஸ் கிடைக்குது. அவர்கள் யாருன்னா கர்ம தேவானாம் ஆனந்தக, கர்ம தேவானாம் ஆனந்தக, அவர்களுடைய ஆனந்தம் அது அவர்களுக்கு ஒரு பங்கு. பிறகு அடுத்த சொல்லில் ஏ கர்மணா தேவான் அபியந்தி, அதனுடைய பொருள் இந்த கர்ம தேவர்கள்ங்கிறது யாருன்னா வேத கர்மத்தினால் தேவபாவத்தை அடைந்தவர்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஏ எந்த மனிதர்கள் தேவர்கள், கர்மணா, கர்மணான வைதிக ஸ்ரௌத்த கர்மத்தினால், ஸ்ருதியில் சொன்ன வேதத்தில் சொன்ன கர்மத்தினால் தேவான் தேவர்களை அபியந்தி அடைந்தார்களோ, தேவலோகத்திற்கு சென்றார்களோ. இனி நம்ம இருக்காரு ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய. இந்த அகாமகதகங்கிறது எதை குறிக்கின்றது? இதற்கு முன்னாடி யாரை நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகதஸ்ய, யாரை குறிக்கின்றது, கர்மதேவனுக்கு முன்னாடி இருக்கின்ற ஆஜானஜானாம் தேவானாம் ஆனந்தக, அதில் வைராக்கியத்தை உடையவனுக்கு, மனுஷ சரீரத்தில் இருந்துட்டு ஆஜானஜானாம் தேவானாம் ஆஜான தேவர்களுடைய லோகத்தில் வைராக்கியத்தை உடையவனுக்கு கர்ம தேவர்களுக்கு என்ன ஆனந்தம் இருக்கிறதோ அதே ஆனந்தத்தை அடைகின்றான். தே ஏ சதம் கர்ம தேவானாம் ஆனந்தாக, இனி கர்ம தேவர்களுடைய எந்த ஆனந்தம் இருக்கிறதோ, 100 மடங்கு ஆனந்தம் இருக்கிறதோ, ச ஏகோ தேவானாம் ஆனந்தக, அது தேவர்களுடைய ஆனந்தம். இந்த தேவர்கள் வந்து தேவலோகத்திலேயே முக்கியமான 33 தேவர்கள். அந்த தேவர்களுக்குள்ளே ஒருத்தன் பிறப்பானான். தேவலோகத்திலேயே 33 தேவர்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு, அவங்களெல்லாம் நல்ல போஸ்டில் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட தேவர்களுக்குள் இவன் பிறக்கின்றான், அல்லது அந்த தேவர்களுக்கு ஆனந்தம் வருகிறது. ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய, ஸ்ரோத்ரியனுக்கும் அகாமகதன், இங்கே யார்னா கர்ம தேவானாம் அந்த கர்ம தேவர்களுடைய விஷயத்தில் வைராக்கியத்தை உடையவனுக்கும் இதே சுகம். தேயே சதம் தேவானாமானந்தாக, இந்த 33 தேவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் அடையும் ஆனந்தத்தினுடைய 100 மடங்கு ச ஏகக இந்திரஸ்ய ஆனந்தக, அது தேவர்களினுடைய தலைவனான இந்திரனுடைய ஆனந்தத்திற்கு சமம், அல்லது அவைகள் சேர்ந்து இந்திரனுக்கு ஒரு ஆனந்தம் ஆகிறது. காரணம் என்ன, அந்த இந்திரனுக்கு கண்டிப்பாக ஆனந்தம் அதிகமாக இருக்கணும் அல்லவா, அவருக்கு கீழே தானே மற்ற 33 தேவர்கள் இருக்கிறார்கள். இனி அடுத்தது என்னென்னா இந்திரனுடைய குரு, பிறகு விராட், ஹிரண்ய கர்ப்பன் என்று வர இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.